தொடர்கின்றன வாணியம்பாடியில் ரயில் பயணி ஒருவர் மீது மிளகாய் பொடி தூவி பதினேழு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் அப்துல் அஜீஸ் இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவர் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளில் தனது நிறுவனத்திற்கு வரவேண்டிய பதினேழு லட்சம் ரூபாய் பணத்தை வசூல் செய்துவிட்டு சென்னைக்கு திரும்புவதற்காக வாணியம்பாடி ரயில் நிலையத்தின் இரண்டாவது எண் பிளாட்வாரத்தில் காத்திருந்தார் அப்போது அவர் மீது மூன்று பேர் கொண்ட கொள்ளை கும்பல் ஒன்று மிளகாய் பொடியை தூவிவிட்டு பணப்பையை பறிக்க முயன்றது அதனை அப்துல் அஜீஸ் தனது கையால் தடுத்தார் கொள்ளையர்களை ஒருவன் தான் வைத்திருந்த கத்தியால் அஜீஸின் கையில் குத்திவிட்டு பணப்பையை தூக்கிச் சென்றான் இதுகுறித்து வாணியம்பாடி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது உரம் விலை உயர்வை பற்றி தெரியாத மத்திய அமைச்சர் மு க அழகிரி பதவி விலக வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பேரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற தா பாண்டியன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது உர நிறுவனங்கள் தங்களின் விருப்பப்படி உர விலையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என முடிவை மத்திய அமைச்சரவை எடுத்தது கூட தெரியாத மத்திய அமைச்சர் மு அழகிரி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவர் அதே கேபினட் மந்திரி சபையில் இருக்கிறார் அந்த கேபினட் தான் உர தொழிற்சாலைகள் அவரவர் விருப்பப்படி விலைகளை கொள்ளலாம் என்று முடிவை எடுத்தது அதை தெரியாத ஒரு கேபினட் மந்திரி இருப்பார் ஆனால் முதலில் அவர் பதவியை விட்டு விலக வேண்டும் அது கூட தெரியாம இருந்துட்டாருன்னா அப்புறம் என்ன கடிதம் எழுதுறாருன்னா என்ன கடிதம் எழுதுறாரு கேபினட் எடுத்த முடிவில் தானே விலையேறுது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது இந்தியாவிற்கு எதிரான அறிவிக்கப்படாத போர் என்றும் தா பாண்டியன் அப்போது குறிப்பிட்டார் பொள்ளாச்சியில் அரசு பேருந்து மோதி சிறுவன் பலியானதால் அவனது உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பொள்ளாச்சி வடக்கு பாளையத்தை சேர்ந்தவர் சபடமுத்து இவரது மகன் கதிர்வேல் எட்டு வயதாகும் இவன் மூன்றாம் வகுப்பு படித்தான் இந்நிலையில் நேற்று இரவு நேரத்தில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த சிறுவன் மீது நடுப்புணியில் இருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் சம்பவ இடத்திலேயே கதிர்வேல் பலியானான் இதனால் ஆத்திரமடைந்த சிறுவனின் உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் அரசு பேருந்தை வழிமறித்து அடித்து நொறுக்கினர் அது மட்டுமல்லாமல் சிறுவன் கதிர்வேலின் உடலை சாலையில் வைத்து மறியலிலும் ஈடுபட்டனர் மேலும் பொள்ளாச்சியில் இருந்து கிணத்துக்கடவு நோக்கி சென்ற மற்றொரு அரசு பேருந்தையும் அடித்து நொறுக்கினர் இதனை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தை கைவிடும்படி கூறியும் மக்கள் போராட்டத்தை கைவிடவில்லை அதன் பிறகு விபத்துக்கு காரணமான அரசு பேருந்து ஓட்டுநர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் சுமார் மூன்று மணி நேரம் பொள்ளாச்சி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் திருமண கோஷ்டி சென்ற வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி விபத்துக்குள்ளானதில் மூன்று சிறுவர்கள் பலியானார்கள் இதுகுறித்து உத்தனப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கடலூரில் மாவட்ட அளவிலான கைத்தறி கண்காட்சி தொடங்கியுள்ளது கைத்தறி அபிவிருத்தி ஆணையம் மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் ஆதரவுடன் மாவட்ட அளவிலான கைத்தறி கண்காட்சியை கடலூர் புலியூர் தனியார் மாகலில் தொடங்கியுள்ளது இந்த கண்காட்சியை தென்மண்டல மேலாளர் பூபதி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் பதினைந்து நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் கோயம்புத்தூர் மதுரை சேலம் காஞ்சிபுரம் போன்ற பல மாவட்டங்களில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பருத்தி ரக சேலைகள் சுடிதார் மெட்டீரியல்கள் உள்ளிட்ட ஏராளமான ரகங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிட்ட சில ரகங்களுக்கு இருபது முதல் முப்பது சதவிகிதம் வரை தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது மருமகன் திட்டியதால் மனமுடைந்த மாமியார் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருப்பூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூரை அடுத்த நல்லூர் பகுதியில் வசிப்பவர் லட்சுமி இவரை அவரது மருமகன் முத்துரத்தினம் குடும்ப தகராறு காரணமாக கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த லட்சுமி தனது வீட்டின் அருகே உள்ள முனியப்பன் கோவில் எதிரே உள்ள காட்டுப்பகுதிக்குள் சென்று மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் வாழைப்பழம் ஊதுவத்தி ஆகியவற்றை கொளுத்தி சாமியை கும்பிட்டுவிட்டு லட்சுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் மருமகன் முனிரத்தினம் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த எட்டு மாதங்களாக சம்பளம் வழங்காததால் ஆவேசமடைந்த மகளிர் ஆணைய ஊழியர்கள் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி அரசின் மகளிர் ஆணையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த எட்டு மாதங்களாக சம்பளம் வழங்காததால் கடந்த பதினைந்து நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் அலுவலக வாயிலில் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் இந்த எட்டு மாசமா தான் எங்களுக்கு வந்து சம்பளம் வழங்கல இது வரைக்கும் ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருந்தது இப்பதான் வந்து எட்டு மாசமா சம்பளம் வழங்கல சம்பளம் வழங்காதத கண்டிச்சு நாங்களும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அரசாங்கத்துக்கிட்டையும் போய் முறையிடுறோம் யாருமே எங்களை வந்து கவனிக்கல எங்களுடைய கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேங்களது வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இரண்டு மாதமாக ஊதியம் வழங்காததை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது ஆம்பூர் அருகே உள்ள வெங்கட சமுத்திரத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு கடந்த இரண்டு மாதமாக கூலி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக பலமுறை கோரிக்கை விடுத்தும் கூலி வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் ஆத்திரமுற்றனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் வெங்கட சமுத்திரம் குறுக்கு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் வேலை செய்ததற்கு கையெழுத்து வாங்கிவிட்டு கூலி கொடுக்காமல் இழுத்தடித்து வருவதாகவும் உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் அப்போது வலியுறுத்தினார்கள் இதனிடையே கேபிள் டிவி கட்டணத்தை எழுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் தரமான ஒளிபரப்பு சாதனங்களை பொறுத்த அனுமதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் வேலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் கடைமானின் தலை தோல் மற்றும் நான்கு கால்கள் வைத்திருந்தவர் கூடலூரில் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள ஒத்தக்கடை பகுதியில் வசிப்பவர் உதயகுமார் இவர் விவசாய தொழில் செய்து வருகின்றார் இவரது தோட்டத்தின் முழ்புதலில் நான்கு வயது மதிக்கத்தக்க ஆண் கடைமான் புதைக்கப்பட்டுள்ளது இந்த தகவலின் பேரில் வனத்துறையினர் உதயகுமாரின் தோட்டத்தில் சோதனை செய்தபோது கடைமான் தலை தோல் மற்றும் நான்கு கால்கள் இருந்தன இதன் இறைச்சி என்ன ஆனது என்பது குறித்து உதயகுமாரிடம் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர் மாணவர்களை அடித்து துன்புறுத்தும் தலைமை ஆசிரியரை கண்டித்து குன்னூரில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் குன்னூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் நஞ்சன் அவ்வப்போது மாணவர்களை அடித்து துன்புறுத்துவதாகவும் கெட்ட வார்த்தைகளால் திட்டுவதாகவும் புகார் கூறப்படுகிறது இந்நிலையில் தலைமை ஆசிரியர் நஞ்சன் அடித்ததில் பதினோராம் வகுப்பு மாணவன் ரஞ்சித் மயக்கமடைந்துள்ளார் உடனே அந்த மாணவனை மருத்துவமனையில் சேர்த்த மற்ற மாணவர்கள் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த தலைமை ஆசிரியர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த மாணவர்களை பெற்றோர்களை அழைத்து வருமாறு கூறியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்கள் தங்கள் வகுப்புகளை புறக்கணித்து குன்னூரில் போராட்டம் நடத்தினர் அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க சிரமப்படும் வெஸ்ட் இண்டீஸ் அணி விவரம் இடைவேளைக்கு பிறகு